எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த மாத சிவராத்திரி எப்படி விரதம் இருக்கிறது, எந்த முறையில் பூஜை பண்ணுறது, என்ன நெய்வேத்தியங்கள் வைக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ரெண்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேங்க, அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ நான் இந்த முறையில் நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிவனுடைய ஆசீர்வாதமும் அருளும் நம்மளுக்கு, நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை நபர்களுக்கும் கிடைக்குங்க. நீங்கள் வந்து முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா, அது அதிகாலையிலே எழுந்திருச்சு வீட்டை சுத்தம் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா முத நாளும் நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ணிக்கிடலாம். சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டில் எத்தனை நபர் இருக்கீங்களோ அத்தனை நபருக்கும் ஒரு வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு பூஜை ரூம்லேயே வச்சு உங்கள் கையில் கட்டிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மஞ்சள் நூல் கட்டுறதுல இருந்து நம்ம விரதம் இருக்கிறதா ஒரு நம்பிக்கை தாங்க. அதனால் நீங்கள் அந்த மஞ்சள் நூலை காலையிலேயே எழுந்திரிச்சு கட்டிக்கோங்க. அதில் காலில் அதை கட்டி முடிச்சுட்டு சிவன் அதாவது சிவன் ஆலயங்களுக்கு போனாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்லேயே சிவன் ஃபோட்டோ இருந்துச்சு இல்லை லிங்க சிலை இருந்துச்சு அப்படின்னா அங்கே வச்சு நீங்கள் ஒரு விளக்கு வச்சு அன்னைய நாள் நீங்கள் ருத்ராட்ச விளக்கு வைக்கிறது இன்னும் சிறப்புங்க. விளக்கு வச்சு நீங்கள் தீப தூப ஆராதனை காமிச்சு ஒரு நெய்வேத்தியங்கள் வச்சு பூஜை பண்ணி முடிச்சுருங்க. பூஜை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சாயந்தரம் அதே மாதிரி காலையில் முடிச்சிட்டிங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் சாயந்தரமும் பூஜையை பண்ணி முடிச்சுருங்க. அது எப்படி அன்றைய நாள் நீங்கள் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விளக்கில் ரெண்டு திரி போட்டு ஒன்று சிவபெருமானை நோக்கி இருக்கணும், இன்னொன்று நந்தி தேவரை நோக்கி இருக்கணும். ஏன் அப்படின்னா நந்தி தேவர் வந்து சிவபெருமானுக்கு தூதுவர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க. நம்மளுடைய வேண்டுதல் வந்து சிவபெருமான்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நந்தி தேவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா நந்தி தேவர் அந்த வேண்டுதலை எடுத்துக்கிட்டு போய் சிவபெருமான்கிட்ட சொல்லி நம்மளுடைய வேண்டுதலுக்கு உள்ள அந்த அதாவது நம்ம வேண்டதுக்கான ஒரு பலனை கண்டிப்பாக நந்தி தேவர் நமக்கு வாங்கி கொடுப்பாருங்க. அதனால் நந்தி தேவரை நோக்கி ஒரு தீபம் ஏற்றி வைங்க, அது இன்னும் சிறப்பு. உங்களுக்கு வீட்டிலேயே சிவலிங்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எந்த எப்படி நீங்கள் அபிஷேகம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாம்பரத்தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அது தாம்பரத்தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து நீங்கள் பால், சந்தனம், விபூதி, பன்னீர், மஞ்சள், குங்குமம், இளநீர், பஞ்சாமிரதம், வெட்டி வேறு, வில்வ இலை இதெல்லாம் நீங்கள் அபிஷேகம் பண்ணும் பொழுது சிவனுடைய பஞ்சாச்சரத்தை சொல்லி நீங்கள் அபிஷேகம் பண்ணுனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்புங்க. இதுக்கு அன்னதானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம், தயிர் சாதம், நெய் சாதம், தக்காளி சாதம் இந்த மாதிரி சாதத்தை விடையும் காய்கறி சாதங்கள், அதாவது எல்லா காய்கறியும் போட்டு நவதானியங்கள் போட்டு நீங்கள் அந்த சாதம் செஞ்சு வச்சு சிவபெருமானுக்கு அன்றைய தினம் நீங்கள் பூஜை பண்ணினீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சிறப்புங்க. நீங்கள் இந்த மாதத்தில் வார சிவராத்திரியை வந்து மறக்காமல் சிவபெருமானை நோக்கி நம்ம எந்த அளவுக்கு தியானம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நன்மையை தாங்க கிடைக்கும். நீங்கள் ருத்ராட்சம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதத்தில் வர சிவராத்திரி அன்னைக்கு ருத்ராட்சத்தை கலட்டி நல்லா சுத்தம் செஞ்சுட்டு ஒரு தாம்பலத்தில் வச்சு நீங்கள் அதாவது சிவனை நினச்சி சிவலிங்கத்துக்கு எப்படி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் அந்த ருத்ராட்சத்துக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி தீபாராதனை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ருத்ராட்சத்துக்கு இன்னும் பல மடங்கு வசியத்தன்மை அதிகரிக்குங்க. அதனால் இதை மறக்காமல் நீங்கள் செய்யுங்க. இந்த தியானம் பண்ணுறதை வந்து நீங்கள் வீட்டில் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க, கோயிலில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு எந்த இடத்துல சுத்தமாக தெரியுதோ அந்த இடத்துல உட்காந்து உங்கள் தியானத்தை கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கலாங்க, அது தப்பு இல்லை. சிவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அப்படின்னு நம்பிக்கையோடு செய்யுங்க.